Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, I will show you a recipe for AADI special variety rice pal pies. Click the bell icon. First, we will தேங்க சாதம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வறுபட்டதும் கொஞ்சமா வாசனைக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ஒரு கால் வாசி தேங்காய் அதே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் பச்சரிசி சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் அதே நான் 1 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கறேன் இப்போ அவ்வளவுதான் நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் புளி சாதம் செய்யலாம் இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சமா கடலை பருப்பு வேர்க்கடலை நம்ம இஷ்டம்தான் நமக்கு எவ்வளவு தேவையா போட்டுக்கலாம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் வாசனைக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நான் புளி வந்து கொஞ்சமா ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சிருந்தேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இது வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம சாப்பாடை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் 1 கப் பச்சரிசி நான் வடிச்சு வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ புளியோதரை பொடி இதோட ரெசிபிஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே வீடியோல போட்டிருக்கேன் என் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் இத கலந்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நமக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு Lemon rice pakla, eduko, rendespoon yenna, kadigu, kunjama, kadala purple, kunjama, veer kadala, setinala, vartukonga, eda kunjona, mundri setagra, mundri setinala, varapatado, ore, kanjamalaga, eduka, teviana, upo, namo, ipo, setagra. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் 1 கப் சாதத்தை இதில சேர்த்துக்கறேன் சாதம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு லெமனை பாதி லெமன் எடுத்து வச்சிருந்தேன் அதை அப்படியே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் நமக்கு இப்போ லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க லெமன் ரைஸ் நமக்கு இப்போ ரெடி அடுத்து நம்ம தயிர் சாதம் பார்க்க போறோம் தயிர் சாதத்துக்கு 1 கப் நான் சாதம் எடுத்துக்கேன் தயிர் கொஞ்சமா எடுத்துட்டு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு எப்படி தாளிப்புனா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பெருங்காயத்தூள் முந்திரி பருப்பு கொஞ்சமா இஞ்சி துணி துண்டாக நறுக்கி இஞ்சி தாளிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்துட்டிங்கன்னா நமக்கு தயிர் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பால் பாயசம் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக ஒரு கால்வாசி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் 1 கப்
சேமியாக சேர்த்துருக்கேன். இது வறுத்த சேமியாக ஆனால் நான் வறுக்கலை. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஒரு கப் சேமியா, அதுக்கு நான் அரை கப் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அரை கப் நான் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். அதனால் நான் அரை கப் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு. இதுக்கு என்னென்னா முந்திரி, திராட்சை, நெய்யில் வறுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி திராட்சை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பால் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. ஆடி பெருக்கு ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸும் பால் பாயசமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.